அவன் தருகிற அருளை மென்மேலும் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு வளமை போல அவனுடைய வீட்டில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் கூடியிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் இந்த ஜும்மாவின் பொருட்கள் நம் நாட்டு திட்டங்கள், நல்ல நோக்கங்கள், ஹலாலான தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவானாக. இந்த ஜும்மாவின் பொருட்கள் நம்முடைய வியாபாரங்கள், நம்முடைய உத்தியோகங்கள், நம்முடைய ஹலாலான குடுக்கல் வாங்கல் அனைத்திலையும் பறக்கச் செய்வானாக. இந்த ஜும்மாவின் பொருட்கள் நோய் நொடிகள், பலா முசீபத்துகள், கெட்ட ஜின் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும், பலகீனம், இயலாமை, பிறருடைய அடக்குமுறை, சக்தி மீறிய கடன் போன்ற தொல்லைகள், பேராபத்துகள், பெரும் பெரும் விபத்துகள், தவறான ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறைகள் போன்றவைகளில் இருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானார். அல்லாஹ் நமக்கு வழங்கிய அற்புதமான செல்வங்கள், நம்முடைய மனைவி மக்கள் செல்வங்கள், இந்த ஜும்மாவின் பொருட்டால் நம்மை வைத்து அவர்களுடைய கண்களை அல்லாஹ் குளிரச் செய்வானாக. அவர்களுடைய சாலிகான வாழ்க்கையை வைத்து நமது கண்களையும் அல்லாஹ் குளிரச் செய்வானாக. அருமையான குடும்பக்களே, வெள்ளிக்கிழமை வாரந்தோறும் நம்முடைய அறிவு பசி இந்த ஜும்மாவின் மூலமாக போக்கப்படுகிறது என்பதை உலகம் பூராம் இந்த பள்ளியிலே பேசப்படுகின்ற மார்க்க ஞானம் அது பரவிக்கொண்டிருப்பதை நாங்கள் எல்லாம் நெட்டுகளிலே யூடியூப்களிலே பார்த்து தெரிந்து கொள்கிறோம். ஏதோ ஒரு பகுதியிலே இருக்கின்ற இந்த அற்புதமான பள்ளி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இங்கு சொல்லப்படுவதனாலே உலகம் பூராம் பரவுகிறது என்றால் இஸ்லாம் இப்படித்தான் பரவிய. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அத்தீனு அன்னசியா, இந்த மார்க்கம் உலகளாவிய அளவிலே பறந்து விரிந்து ஒவ்வொரு நொடிப்பொழுதிலேயும் இன்று வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் நசீஹத், உபதேசம். அதனாலே ரப்புல்லா அலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக நமக்கு தந்த லொஹர் தொழுகை 4 ரக்காத்துகள் 2 ரக்காத்தாக குறைக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 2 எங்கே என்று கேட்டால் அந்த 2 தான் ஜும்மாவிலே ஓதப்படுகிற ஹுத்துபா. ஜும்மாவிலே ஓதப்படுகிற ஹுத்துபா 2 ரக்காத்துடைய அந்தஸ்தில் இருப்பதனால்தான் அங்கே தமிழிலே யாரும் உரையாற்றுவதில்லை. ஜும்மாவிலே என்ன பேச போகிறோமோ அதை கீழே நம்முடைய பாஷையிலே அந்தந்த பகுதியில் இருக்கிற பாஷைக்கு தக்கவாறு வாரந்தோறும் ஜும்மாவிலே உரையாடல் நடக்கிறது. அல்லாஹுத்தாலா இதை வைத்துத்தான் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறார். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் உடனே ஹலாலான அத்தனையும் நிறுத்திவிடுங்கள். ஒரு வெற்றியுள்ள வியாபாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே நடக்கிறது, இதிலே கலந்து கொள்ளுகிற யாருக்கும் இவருடைய வியாபாரத்திலே தோல்வி கிடையாது. அல்லாஹ் கேட்கிறார், அல் அதுலுக்கும் அல் அத்திஜாரம், ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா, இந்த வியாபாரத்தில் தோல்வி என்பதற்கு நஷ்டம் என்பதற்கு வழி எந்த இதுவும் கிடையாது. அந்த வியாபாரம் தான் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே நாம் வாரந்தோறும் கூடி மார்க்க விஷயத்தை பேசி கேட்டு அதற்கு பிறகு 2 ரக்காத் தொழுது விட்டு நம்முடைய இல்லத்திற்கு, நம்முடைய வியாபாரத்திற்கு அல்லது உத்தியோகத்திற்கு திரும்புவதற்கிறதே இது என்பதை அருள்மறையார் திருக்குறள் நமக்கு அழகாக சொல்லுகிறார். நல்ல குளித்து விட்டு, நல்ல ஆடை அணிந்து விட்டு, நல்ல அத்தர் தேய்ந்து விட்டு சுறுசுறுப்பாக பள்ளியிலே நீங்கள் ஜும்மாவுக்கு வாருங்கள். அந்த வருகை நீங்கள் காலியான வயிற்றோடு பறவைகள் காலையிலே புறப்பட்டு செல்கிறது, மாலையிலே நிறைந்த வயிறோடு திரும்புகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறவைகளுக்குண்டான ரிசுக்கை சொன்னது போல நம்முடைய அறிவுக்குண்டான ரிசுக்கு காலியான அறிவோடு உள்ளே வருகிற நாம் போகிற போது ஜும்மா முடிந்ததற்கு பிறகு ஒரு அரை மணி நேரத்திலே கிடைக்கிற இந்த உபதேசம் நமக்கு நம்முடைய அறிவு பசியை போர்க்கிற அற்புதமான உபதேசம். மக்கா ஊரிலே இல்லை, 13 ஆண்டுகள் மக்காவிலே இந்த ஜும்மாவே இல்லை. மக்காவில் 13 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பூரா 144 தடையாகவே இருந்தது. 2 பேர் 3 பேர் சேர்ந்து பேச முடியாது. உடனே அபூஜைகளை அழைத்து என்ன பேசினீங்க, ஏது பேசினீங்கன்னு கேட்டு தாபாவிற்கு முன்னாடி இன்று கூட அந்த பேசியவர்களை தண்டிப்பதற்கு அவன் தயங்க மாட்டான். இப்படியெல்லாம் இருந்தது. மதீனா தான் இந்த வாழ்க்கையை இந்த உலகத்திற்கே கொடுத்திருக்கிறது. அதனாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு பிரதிபலனாக கொடுத்தது எது தெரியுமா, தன்னையே கொடுத்தார்கள்.
உலகத்தில் யார் ஒரு இடத்திலே பிறந்து இன்னொரு இடத்திலே வியாபார ரீதியிலே அல்லது உத்தியோக ரீதியிலே பொருளாதார ரீதிக்கு முன்னேறுவதற்காக போனாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்து விட்டால் வயதானதற்கு பிறகு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நாம் பிறந்த ஊரில் இருக்கட்டும் என்று பிறந்த ஊருக்கு வந்து விடுவது இயல்பு. இதில் வித்தியாசமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை இல்லை, என்னை துரத்திய மக்கள், மக்காவாசிகள் என்னை துரத்திய மக்கள், எனக்கு அடைக்கலம் கொடுத்த மக்கள், ஜும்மாவுக்காக அனுமதி கொடுத்த மக்கள், ஜும்மா பாங்கு சொன்ன உடனே விழுந்து அடித்து ஓடி வருகிற மக்கள் இந்த மதீனத்து மக்கள். நான் சொல்லுகிற அத்தனையும் ஏன் எதற்கு என்று கூட கேட்காமல் ஏற்றுக்கொண்ட மக்கள். குர்ஆனிலே என்னை ஈமான் கொண்ட மக்களே, என்னை ஈமான் கொண்ட மக்களே என்று கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட இடத்திலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். அத்தனைக்கும் தகுதியானவர்கள் மதீனத்து மக்கள். குர்ஆனிலே மக்களுக்கு அல்லாஹ் செய்தியை சொல்லும் போது ரெண்டு மாடலிலே சொல்லுவான், மக்களே என்று பொதுவாக அழைத்து சொல்லுவான், இன்னொரு இடத்திலே என்னை ஈமான் கொண்ட மக்களே என்று சொல்லுவான். இந்த ஈமான் கொண்ட மக்கள் என்பது மதீனாவாசிகள் தான். ஏன் எதற்கு என்னெல்லாம் அவரிடத்திலே கேள்வி இல்லை. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பிறந்த ஊரை கூட விட்டுவிட்டு பிறந்த ஊரை விட முடியுமானா? பிறந்த ஊரிலே இருப்பது, பிறந்த ஊரை பிரியப்படுவது, பிறந்த ஊரில் தான் இருப்பேன் என்று சாதிப்பது, அதெல்லாம் ஈமானிலே ஒரு பகுதி. நீ பிறந்த மண்ணை நேசிப்பது, நீ அல்லாஹ்வை நம்பி இருப்பதற்கு உண்டான அடையாளங்களிலே அதுவும் ஒன்று. 13 ஆண்டுகள் மக்காவிலே கஷ்டப்பட்டார்கள். கடைசியிலே அந்த மக்கள் இவரை கொல்வதை தவிர வேறு வழி இல்லை, இந்த முகம்மது கொல்லப்பட்டால்தான் இந்த குர்ஆன் அடங்கும், இந்த குர்ஆன் ஒளியும் என்ற நிலைக்கு வரும்போது அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விடும் போது அல்லாஹ் சொல்கிறான், கொஞ்சம் ஊரை விட்டு புறப்பட்டு செல்லுங்கள், பிறகு பார்த்துக் கொள்ளலாம். சூரத்து யாசினை நீங்கள் பிறட்டி பாருங்கள், அப்போதான் அந்த யாசின் சூராவை இறங்குகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழ் பெயர் ஆயிரக்கணக்கிலே இருக்கிறது. அதில் குர்ஆனிலே ஒரு 4-5 பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹாமீம், தாஹா, யாசீன், ஹாமீம், சா, இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் வைத்த பெயர். உலகத்திற்கே நீதியை சொல்லுகின்ற இந்த குர்ஆன் மீது சத்தியமாக யாசீன் நாயகமே, இந்த மக்கத்து குரைஷியர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். ஆனால் உண்மையிலே நீங்கள் நபிதான். நீங்களும் இங்கே வந்த 124 நபிமார்களில் நீங்கள் சிறந்த நபி என்று தொடங்கிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க இந்த ஊரை விட்டு போங்க. துஆ செய்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். நான் பிறந்த மண்ணிலிருந்து போகிறேன் ரப்பே, இது எனக்கு நிரந்தரம் அல்ல, நான் மீண்டும் இந்த மண்ணுக்கு வருவேன். என் சொந்த ஊர் நான் பிறந்த ஊர், உன்னை நான் நேசிக்கிறேன், நான் பிறந்த இந்த மண்ணை நேசிக்கிறேன், இந்த மண்ணிலே உலகத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற கிபலவாக இருக்கிற கபாவையும் நேசிக்கிறேன், வேறு வழி இல்லை என்பதற்காக போகிறேன், திரும்பவும் வருவேன் என்று சபதம் செய்து விட்டு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார். கடைசியில மக்காவுக்கு வந்தார்கள். 8 தான் அவருடைய போராட்டங்கள் விதவிதமாக இருந்தது. குர்ஆனுடைய ஆயத்துகள் விதவிதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொஞ்சம் கூட வேறு சிந்தனைக்கு வரவிடாமல், ஒரு தளர்ச்சியை தனக்குள்ளே தேடாத அளவிற்கு அவர்களுக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு பாதிப்புக்கும் குர்ஆன் ஆயத்து இறங்கி, உஹது போரிலே 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனார் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஈர கொலை கடித்து மெண்டு துப்பப்பட்டது. ஒரு சஹாபிக்கு 70 பேரை நாம் பழி வாங்குவேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், சத்தியமிட்டு சொன்னார்கள். 70 சஹாபாக்களை இழந்திருக்கிறேன், ஒரு சஹாபிக்கு 70 குஃபார்களை நான் பழிக்கு பழி வாங்குவேன் சத்தியமிட்டார். அல்லாஹ் ஆயத்து இறக்கணும், ஃபை நாக்கபுத்தும் ஃபாகிபு பிமிஸ்லி மா ஊகிபுத்தும். நாயகமே, நீங்கள் எப்படியெல்லாம் தண்டிக்கப்பட்டீர்களோ அதுபோல நீங்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுங்கள். நீங்கள் தண்டனை கொடுப்பதாக இருந்தால் அப்படி கொடுங்கள். நீங்கள் இப்படி சத்தியம் செய்வதிலே நியாயம் இருக்கிறது? சஹாபாக்கள் பாதிக்கப்பட்டதிலே நீங்கள் இப்படி சத்தியம் செய்கிறீர்கள், அதிலே நியாயம் இருக்கிறது. ஆனால் அதைவிட நியாயம் என்ன தெரியுமா? சிறந்ததை சொல்லட்டுமா? கொஞ்சம் பொறுத்திருங்கள், இதைவிட சிறந்ததை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கினான். தான் செய்த சத்தியத்தையே ரசூலுல்லாஹ் முறிச்சு விட்டு அதற்கு பரிகாரம் தேடினார்கள். ஒரு 10 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், என் அண்ணன் பேசவே மாட்டேன்னு ஒருத்தர் சத்தியம் பண்றார், இது சத்தியமா? இது
உடனே அந்த சத்தியத்தை குறிச்சு பத்து ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அண்ணன் போய் பேசிக்கணும். இல்ல நான் சத்தியம் பண்ணியாச்சு, இதை ஒன்றும் செய்ய முடியாது, என் மனைவி கிட்ட நான் பேச மாட்டேன்னு சத்தியம் பண்றாரு. இதுவெல்லாம் அல்லாஹ் ரசூல் தடுத்த, இஸ்லாம் தடுத்த சத்தியம். 124,000 சஹாபாக்கள் மக்காவுடைய வெற்றியிலே அரஃபா மைதானத்திலே இருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு துவா செய்தார்கள். நான் துவா செய்கிற இந்த துவாவுக்கு சஹாபாக்கள் எல்லாம் ஆமீன் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்வான், ஆனால் உறவை பிரிந்திருந்தவரை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொந்தக்காரங்கள்கிட்ட உறவுக்காரர்கள்கிட்ட யாராவது பகையோடு இருந்தால் அதை வாபஸ் வாங்கிக் கொள்ளுங்கள். என்னுடைய இந்த துவாவிற்கு அவர்களுக்கு மாத்திரம் அங்கீகாரம் கிடைக்காது. அந்த சபையிலே ஒரு சஹாபி எந்திரிச்சு, நாயகமே என்னுடைய சின்ன மாட்டேன் சாச்சி மாட்டேனா பேசாம இருக்கிற ஒரு சின்ன மனஸ்தாபத்துல நான் பேசிட்டு வந்திருந்தேன். அவ்வளவு சஹாபாக்கள், 124,000 சஹாபாக்களுக்கு இடையிலே ஒரே ஒருவர் மாத்திரம் தான் தன்னுடைய சின்னம்மா இடத்திலே பேசாமல் இருந்தார் என்று இஸ்லாமிய வரலாறு சொல்லுகிறார். அருமையான பெருமக்களே, அப்படி நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு ஒரு 8 வருஷத்திலே சில இழப்புகளை எல்லாம் தாங்க வேண்டி இருந்தது. ஆனால் எல்லா இழப்பிற்கும் அவர்கள் ஈடுகட்டியது அல்லாஹ் இறக்கிய இந்த குர்ஆனுடைய ஆயத்திலே முக்காவாசி கிட்டத்தட்ட துஆக்களாகவே இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கஷ்டப்படும் போது அல்லாஹ் ஆயத்து இறக்குவான். சஹாபாக்கள் உஹத் போரில் ஏற்பட்ட அந்த வேதனை அல்லாஹ் ஆயத்து இறக்குறான். லா தஹீனு வலா தஹ்சன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் சங்கடப்படாதீர்கள், நீங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் மேன்மையானவர்கள், மேன்மை மிக்கவர்கள். ஆனா இன்புத்து மூமினின், உங்கள்கிட்ட அல்லாஹ் மேல இருக்கிற நம்பிக்கை வேண்டும். ரப்பு நம்மை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை உங்களிடத்திலே இருக்கிற வரை நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள், உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அதே ஈமான், ஈமான் நம்மோடு இருக்கிற வரை நாம் கவலைப்பட தேவையில்லை. அந்த ஈமானியின் ஒரு பகுதிதான் நாம் பிறந்த இடத்தை நேசிப்பது. பிரச்சனைகள் சங்கடங்கள் இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்தே ஆரம்பிச்சிருச்சு. 70 ஆண்டுகளுக்கு முன்பே பிரச்சனைகள் இந்த நாட்டிலே குறிப்பாக நம்மீது ஏற்பட்டு விட்டது. 1937 முதல் முதல்ல இந்தியாவில தேர்தல் நடக்கிறது. அந்த நேரத்திலே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த ரெண்டு கட்சி தான் இருந்தது. சுதந்திரத்துக்கு முந்தைய தேர்தல் நடந்தது. காங்கிரஸ் கட்சி ஜெயிச்ச உடனே மகாத்மா காந்தி பேட்டி எடுக்கிறாங்க, இந்த இவருடைய ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அவர் சொன்னார், முஹம்மது நபியுடைய ஆட்சியை எதிர்பார்க்கிறேன், அபூபக்கருடைய ஆட்சி எதிர்பார்க்கிறேன், உமருடைய ஆட்சி எதிர்பார்க்கிறேன். அவருடைய ஆட்சி எல்லாம் ஏழ்மையாக இருந்தது. இந்த 3 பேருடைய ஆட்சி ஏழ்மையாக இருந்தது. கடைசி வரை 63 ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே 1 நாள் கூட ஜகாத் கொடுத்ததில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் கொடுத்ததாக யாரும் எந்த குறிப்பும் காட்ட முடியாது. என்ன காரணம், ஜகாத் கொடுக்கிற அளவுக்கு வசதியை தேடிக்கொண்டதே இல்லை. 1 நாளும் அவர் வசதியாக இருந்ததில்லை. 1 நாள் நல்ல முறையிலே சாப்பிட்டால் மறுநாள் பட்டினி கிடப்பார்கள். காலம் பூரா அவர்கள் 1 நாள் கூட வயிறு நிரம்ப சாப்பிட்டதாக சின்ன குறிப்பை காட்ட முடியாது. அவருடைய வஃபாத்துடைய நேரத்திலே அவருடைய வீட்டு உருக்கு சட்டைகள் ஒரு யூதனிடத்திலே அடகு வைக்கப்பட்டு இருந்ததாகத்தான் வரலாறு பேசுகிறார். மகாத்மா காந்தி சொன்னார், அர்ஜன் என்ற பத்திரிகையிலே அந்த நிருபர்கள் கேள்வி கேட்கும் போது சொன்னார், முகமது நபியுடைய ஏழ்மையான ஆட்சியை இவர்கள் கடைபிடித்தால் கடைசி வரை இவர்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஆட்சி, அந்த அபூபக்கருடைய ஆட்சி இவர்கள் கடைபிடித்தால் கடைசி வரை இவர்கள் நிலைத்திருப்பார்கள். எப்படி இருந்த அபூபக்கர் அலியல்லாஹுடைய ஆட்சி எப்படி இருந்தது? ஜனாதிபதி ஆனவுடனே தன்னுடைய சொத்து கணக்க பூரா வச்சுட்டான், என்னுடைய சொத்து இவ்வளவு இருக்கு. அந்த ஆட்சியில் இருந்து இறங்குற நேரத்தில், வஃபாத்தாகிற நேரத்தில் அவர்களுக்கு புது கஃபன் ரெடியாக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் உயிரோடு இருக்கிறவங்க அனுபவிக்கிறதுக்குரியது. நான் தான் இறந்து போக போகிறேனே, எனக்கு ஒரு பழைய துணியை கஃபனா போடுங்க, புதிய துணியை போடாதீங்கன்னு சொன்னவர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. ஆட்சி காலத்திலேயே அப்படி இருந்தார்கள். வீட்டினுடைய மனைவி பலகாரம் சுட்டுக் கொடுத்தது. என்னுடைய பசியை போக்குவதற்கு உண்டான உணவை தாங்கி இந்த உணவு எப்படி வந்தது கேட்கிறார், மனைவிட்டு கேட்கிறார். பலகாரம் சுட்டிருக்கே எப்படி? அம்மா சொல்லிச்சு, நீங்க அன்றாடம் எனக்கு தருகிற காசை மிச்சம் பிடித்த அருகில் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சு மீதி உள்ள காசுல இந்த பலகாரம் செஞ்சேன். உடனே அரசு கசானா ஊழியரை அழைத்தார்கள். அவரை அழைச்சு சொன்னாங்க,
நாளையிலிருந்து எங்க வீட்டுக்கு கொஞ்சம் குறைய காசு கொடுத்து விடு, நீ கொடுக்கிற காசு கூட இருக்கு, அதனால இஷ்டா பலகாரமா செஞ்சு தராங்க. காட்ட முடியுமா? உலகத்தில் எந்த ஆட்சியாளனையாவது இப்படி காட்ட முடியுமா? போன்ற ஆட்சியாளர்கள் தன்னுடைய மகள் அன்னை ஆயிஷா அம்மாவின் மீது இட்டுக்கட்டு நடந்தது. அது நீண்ட வரலாறு நிகழ்ச்சி சொல்வதற்குரிய இடம் அல்ல. அவருடைய உறவுக்காரர்களும் அந்த இட்டுக்கட்டிலே கட்டுப்பட்டு இருந்தார். அன்றாலும் இவரிடத்திலே சில உதவியை தேடிக்கொண்டிருந்த அவர் இந்த அவதூறிலே தன்னுடைய மகளை அவதூறு பேசியவர்களிலே இவரும் இருக்கிறார் என்று தெரிந்தவுடனே தகப்பனாருடைய அந்த மனசு ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னாங்க, பத்தி அவதூறு பேசினதுனால இனிமே உனக்கு ஒரு பைசா தர மாட்டேன். அல்லாஹ் ஆயத்தை இறக்கணும். நீங்களா மேன்மைகள், மேன்மையானவர்கள், மேன்மை மக்கள். ஔபக்கர் அல்லாஹு தலாமை கண்டித்து ஆயத்தை இறக்கிறான். நீங்க இப்படி கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணலாமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்க மக பரிசுத்தமானவர் என்பதற்கு 10 ஆயத்து குரானிலே அருளப்பட்டிருக்கிறது. ஆயிஷா அம்மா சுத்தமானவர்கள் என்பதை காட்டுகிறதுக்கு 10 ஆயத்து குரானிலே அனுப்பப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது. இப்பதான் நீங்க கூட கூட செலவு பண்ணும் சத்தியத்தை புரிச்சுட்டு சொன்னாங்க. ரப்பே சத்தியமா இனிமே நான் அவர் கொடுக்காம இருக்க மாட்டேன், எப்ப கொடுக்கிற மாதிரி கொடுப்பேன், நான் அவசரப்பட்டு சத்தியம் பண்ணிட்டு. அற்புதமான வாழ்க்கை ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை, ஹஜரத் உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை. 12 ஒட்டு போட்ட சட்டையோடு 13 வருஷம் அவர் ஆட்சி செய்தார். 12 ஒட்டு சட்டையில் இருந்துச்சு. ஒரு நாட்டுடைய தூதர் வந்தார், நான் ஜனாதிபதியை பார்க்கணும், உமர் ஹலீஃபா உமரை பார்க்கணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் வெளியே இருக்க சொல்லுங்க. திட்டம் போடுவதற்காக அவரை இருக்க சொல்லவில்லை, கொஞ்ச நேரம் அவர் இருந்தார். அதற்கு பிறகு வெளியே வந்தார். வந்த உடனே காக்க வச்சு நினைச்சு தப்பா நினைக்கிறாங்க, உங்களை காக்க வச்சுட்டேன் எதற்குன்னு சொன்னா எனக்கு வேற சட்டை கிடையாது, சட்டையை வாஷ் பண்ணி போட்டிருந்தாது, காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மகாத்மா காந்தி சொன்னார், இந்தியா உருப்பட வேண்டும் என்றால் உமருடைய ஆட்சியை கொண்டு வாருங்க. எப்ப பார்த்தாலும் பெண்கள் வீட்டுல ஒரே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, அதனால அந்த பெண்கள் தினசரி ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் கணவன்மார்கள்ட்ட பேசணும். குடும்ப தேவைக்காக காலையிலிருந்து இரவு வரை அலைந்து விட்டு ஓய்வெடுத்து வீட்டுக்கு வருகிற கணவனை பெண்கள் நச்சரிப்பது கூடாது என்று ஒரு சட்டம் போட வேண்டும் என்று ஒருவர் உமர் அலியல்லாவுடைய வீட்டிற்கு சொல்வதற்காக வர்றார். பெண்கள் மேல ரிப்போர்ட் கொடுக்கிறதற்காக வர வீட்டு வாசல் வர வந்தாரு. உமர் அலியல்லாவுடைய வீட்டிலே அவருடைய மனைவி உடைய சத்தம் ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. உமர் அலியல்லாத்தெல்லாம் ஊ பண்ணிக்கிட்டு இருக்கிறார். கொஞ்ச நேரம் நின்றுட்டு திரும்பி போறார். நம்ம வீட்டுலதான் பிரச்சனைன்னு ஜனாதிபதி வீட்டுக்கு வந்தா அங்கேயும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு போற அவரை கூப்பிடுறாங்க. உமர் அலியல்லாஹுத்தலா எங்கப்பா போற வந்துச்சு, இல்ல என் வீட்டுல பிரச்சனை, உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, அதனால வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருக்கும் போல நினைச்சிட்டு நான் போறேன். அதற்கு உமர் அலியல்லாஹுத்தலான்னு சொன்னாங்க, எனக்கு பசி எடுத்தால் சமைத்து தருகிறேன், எனக்கு மாத்திரம் கிடையாது என் பிள்ளைக்கு அவள் சமைத்து தருகிறேன். அது குழந்தையா இருக்கும் போது தன்னுடைய ரத்தத்தையே பாலாக மாற்றி என் பிள்ளையுடைய பசியை போக்கி தருகிறார். நான் வெளியே அன்றாடம் ஆபீஸுக்கோ அல்லது வியாபாரத்திற்கோ உத்தியோகத்திற்கோ போகும்போது என்னுடைய ஆடையை இரவிலேயே துவைத்து அதை தேய்த்து சரியாக்கி நான் வெளியே போகும்போது என்னை அழகுபடுத்தி வெளியே அனுப்புகிறார். என் பசியை போக்கி தருகிறார், என் ஆடையை துவைத்து தருகிறார். எல்லாவற்றுக்கு மேலே எனக்கு ஆசைப்படும் போதெல்லாம் அவளையே தருகிறார். அவளுக்கு ஆசை இருக்கிறதோ இல்லையோ அதுவே ஆண்களுக்கு எல்லாம் தெரியும், நாம் விவரமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் மனைவிக்கு ஆசை இருக்கிறதோ இல்லையோ, நான் ஆசைப்பட்டால் ஒரு ஹராமான விபச்சாரம் போன்ற கொடூரமான தவறிலே விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னையே பெறுகிறாள். இப்படிப்பட்ட என்னுடைய மனைவியை இரவு நேரத்திலோ பகல் நேரத்திலேயோ கொஞ்சம் பேச விட்டு அதை நான் ரசிக்கிறேனோ இல்லையோ, நான் ஊக்கொட்டவில்லை என்றால் நான் வீட்டுக்கு ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியாது. வீட்டுக்கு நல்ல தலைவனாக இருப்பவரால் நாட்டுக்கு எப்படி நல்ல தலைவனாக இருக்க முடியும்? நாட்டு மக்களுடைய சூழ்நிலை தெரியுமா? ஒரு வீட்டிலே அன்றாடம் ஒரு சின்ன குடும்பத்திலிருந்து பெரிய குடும்பம் வரை எவ்வளவு செலவு ஏற்படுகிறது என்பதை மனைவி இருந்தவனுக்கு தான் தெரியும். கல்யாணம் முடித்தோ அல்லது கல்யாணம் முடித்ததற்கு பிறகு மனைவியை துரத்தி விட்டவர்களுக்கோ தெரியாது, அவர்களுக்கு எப்படி தெரியும்? அதில் துபரலி இல்லாம சொன்னாங்க, முதல்ல நான் வீட்டுக்கு நல்ல தலைவன், அப்புறம்தான் நாட்டுக்கு நல்ல தலைவன். மகாத்மா காந்தி சொன்னார், இந்த உமருடைய ஆட்சி வேண்டும், இந்த உமருடைய ஆட்சி வேண்டும். எவனிடத்திலேயும் கொஞ்சம் கூட லஞ்சம் கேட்டது கிடையாது, கொஞ்சம் கூட வளைந்து கொடுத்து போனது கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுகிற விஷயத்தில் அவருடைய மனைவி ஒரு நெக்லஸ் வைத்திருந்தார், வைர நெக்லஸ். உமர் அலியல்லாஹுடைய மனைவி ஒரு வைர நெக்லஸ் வைத்திருந்தார். கேட்டாங்க, எப்படிமா வந்துச்சுன்னு. பக்கத்து நாட்டுல உள்ள ஒரு அம்மாவுக்கு நான் வீட்டுல இருந்து அத்தர் கொடுத்து விட்டேன்,
அத்தர் கொடுத்து விட்டேன், அந்த அத்தருக்கு பதிலாக அவங்க இந்த நெக்லஸ் கொடுத்து விட்டாங்க. அந்த நெக்லஸை கசானாவிலே அரசு இதிலே சேர்த்து விட்டு இந்த அம்மா கொடுத்த அத்தருக்குள்ள காசை மட்டும் அரசு கசானால இருந்து எடுத்து தான் மனைவி கொடுக்க, நீ அங்க கொடுத்த அத்தருக்குள்ள காசை வேங்கிக்க, அங்கே இருந்து நீ தனிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தால் உனக்கு இந்த நெக்லஸ் வந்திருக்காது, ஜனாதிபதி மனைவிங்கிறதுனால தான் உனக்கு நெக்லஸ் வந்து. அப்படி இது கசானா பேச்சு. இப்படி எல்லாம் உழைத்தவர்கள் பாடுபட்டவர்கள் அந்த வழியிலே வந்த நம்முடைய முன்னோர்கள் அதே வழியைத்தான் இந்த நாட்டிலே கடைபிடித்து வெள்ளைக்காரனையெல்லாம் துரத்திய நம்மை அடுத்து இங்கிருந்து துரத்துவதற்கு ஒரு கூட்டம் திட்டம் போட்டுக் கொண்டே இருக்கிறது. அதை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அரியல் நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீ பிறந்த மண், இந்த மண்ணில் இருந்து உன்னை துரத்துவதற்கு உன்னை அடுத்தடுத்த இடங்களுக்கு அனுப்புவதற்கு எவனுக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அந்த உரிமையை ஒருவன் தனக்கு உண்டு என்று தேடுகிறான் என்றால் அது நம்மிடத்தில் ஏதோ ஒரு பலகீனம் இருந்தால்தான் அவனுக்கு இவ்வளவு தைரியம். எங்கே ஒரு இடத்திலே நம்மிடத்திலே சில பலகீனம் இருக்கத்தான் செய்கிறேன். நம்முடைய முதல் பிரதமராக இருந்தவர் நேரு, ஜவஹர்லால் நேரு, உங்கள் எல்லோருக்குமே தெரியும். முதல் பிரதமராக இருந்தவர் அந்த நேரத்தில் ஒரு இடைத்தேர்தல் வருகிறது. ஒரு எம்பி இறந்து விட்டார் என்று வடநாட்டிலே இடைத்தேர்தல் வருகிறது. இந்த இடைத்தேர்தலிலே கௌரவ பிரச்சனையாக வைத்துக் கொண்டு எப்படியாவது காங்கிரஸ் ஜெயித்தாக வேண்டும், வெற்றி பெற வேண்டும். இடைத்தேர்தல் முதல் இந்த நாட்டில் நடக்கிற இடைத்தேர்தல். அந்த நேரத்திலே கண்ணியம் நிறைந்த காயிதங்கள் திரு அஹமதுல்லாஹி அலைஹி அவருடைய தலைமையில் தான் இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒரு கட்சியில் இருந்தார். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் நம்முடைய சமுதாயத்து மக்கள் இஸ்லாமியருடைய பிரதிநிதிகளாக இருந்தார். அப்ப அந்த நேரத்தில் உள்துறை அமைச்சராக இருந்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல், இருப்பு மனிதர்களெல்லாம் பேர் வைத்து இன்று வடநாட்டிலே ஒரு பெரிய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கும் போது முதல் உள்துறை அமைச்சர் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார், இறந்து போற எல்லாத்தையும் எரிக்க வேண்டும், அது முஸ்லீமா இருந்தாலும் இந்துக்களா இருந்தாலும் கிறிஸ்டியனா இருந்தாலும் எரிக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டுவார். அப்பதான் கண்ணியம் நிறைந்த காயிதங்கள் திரு அஹமதுல்லாஹி அலைஹிண்ட நேரு வந்து கேட்கிறார், இடைத்தேர்தலில் இங்க கௌரவம் இருக்கு, அதனால இந்த தேர்தலில் முஸ்லீம்கள்லாம் எங்களுக்கு ஓட்டு போட சொல்லி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு. காயிதம்ல திரு அஹமதுல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நான் கொடுக்கா இருந்தா இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு, ஏன் உம்மத்துக்கு ஏன் மக்களுக்கு என்ன பிரயோஜனம், என்ன செய்யணும் சொல்லுங்க. இந்த வேற இறந்தவங்களை பூரா எரிக்கணும்னு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ண போறாங்க, அதை முதல்ல தூக்கி வீசுங்க. நீ அதை தள்ளுபடி செய்தால் நாங்க எங்களுடைய மக்களை எல்லாம் ஓட்டு போட வைக்கிறோம், கண்டிப்பா நான் செஞ்சு தரேன், நீங்க ஓட்டு போட வைக்கணும். அந்த இடைத்தேர்தலிலே அத்தனை முஸ்லிம்களும் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைத்தார்கள். அந்த சட்டம் குப்பை தொட்டிக்கு போய்விட்டு இன்னைக்கும் முறையாக வளர்ந்துட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் நம்மை கண்டு பயந்தார்கள், நம்முடைய தலைவர்களை கண்டு பயந்தார்கள். இப்ப ஏதோ நமக்கு இடையிலே ஒரு சின்ன சங்கடம் இருக்குமோ என்னவோ தெரியல, அதனால்தான் தைரியம் வந்து கொண்டிருக்கிறது, எல்லோருக்குமே தைரியம் வந்து கொண்டிருக்கிறது. 65,000 பேர் நீங்கள் எல்லாம் கேட்டு கேட்டு ஒரு விதத்தில் இது நல்லதுதான், இந்த நாட்டுக்காக உழைத்த இஸ்லாமிய வரலாறு எல்லாம் சமீப காலங்களில் கேட்டு கேட்டு நமக்கும் உடைய இன்னொருடைய வரலாறு மனசுல பயந்துருச்சு. எங்க அத்தா பத்தி எனக்கு தெரியாது, எங்க பாபா பத்தி எனக்கு தெரியாது, ஆனா எங்க பாபாவுக்கு முந்தி இருந்த பாபாவுடைய வரலாறு எல்லாம் நீங்க சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. 65,000 பேர் இந்தியா கேட்ல இருக்கிறாங்க முஸ்லீம்கள்ல, 25,000 பேர்ல 65,000 பேர்கள் முஸ்லீம்களுடைய பேர் இருக்குங்கிற சில வரலாறுகள் எல்லாம் இன்னைக்கு நாம தெரியறதுக்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டது. இருந்தாலும் கூட அருமையான பெருமக்களே, நம்முடைய உரிமைகள் அரியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரும் அடுத்தவருடைய உரிமையில் தலையிடாதே, உன்னுடைய உரிமையில் தலையிட வைக்காதே. நான் யாருடைய உரிமையிலும் தலையிட மாட்டேன், என்னுடைய உரிமையில் யாரையும் தலையிட வைக்க மாட்டேன் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கின்ற அற்புதமான வேத மந்திரம். அந்த உரிமையில் தலையிடுவதற்கு ஆங்காங்கே கொஞ்சம் முயற்சி நடந்தால் அந்த முயற்சி எப்படி வெற்றி கொள்வது? சட்ட ரீதியிலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, இதை விட பெரிய ஆயுதம் உலகத்தில் எதுவும் கிடையாது. அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கிற கை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மல்லம் யஸ்அலில்லா யதல்ல பாலை, அல்லாஹ்வுடைய கோபம் ஒரு மனிதன் மீது இறக்குகிறது என்றால் அவன் கை தூக்காமல் இருந்தவனாக இருக்கும். ரப்பிடத்திலே கையேந்தாமல் இருந்தவனாக இருந்தால்தான் அவன் மீது கோபம் ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உலகத்தில் உள்ளவரிடத்திலே கேட்டால் கோபப்படுவார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லை என்றால் கோபப்படுவான். அல்லாஹ்ட்ட கேட்கலனா அவன் கோபப்படுவான். கையேந்தி கேட்கக்கூடியவனை வெறுங்கையோடு திரும்ப அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வெறுங்கையோடு திரும்பி அவனை அனுப்புவதற்கு அவன் என்ன குற்றம் செய்வனாக இருக்கட்டும், அவனுக்கு தெரியாதான் நான் ரப்பாக இருக்கிறேன் என்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியாதான் 99 கொலையை செய்து விட்டு எனக்கு மன்னிப்பு உண்டா என்று கேட்டு வந்து நிற்கிறான் ஒரு அறிஞரிடத்திலே, ஒரு ஆலிமிடத்திலே, ஒரு குற்றவாளி. 99 கொலை செய்த உடனே எப்படி ரப்பு மன்னிப்பான் என்ற உடனே, அப்படி என்றால் 99 100 இருக்கட்டும் என்று அந்த ஆலிமையும் கொன்றுவிட்டு மன்னிப்பு தேடி போகிறான். போகிற வழியிலே அவன் இறந்து போகிறான். மலக்குகள் எல்லாம் இவனை சொர்க்கத்திற்கு அனுப்புவதா நரகத்திற்கு அனுப்புவதா என்று முடிவு செய்து கடைசியிலே ரப்பு அவருக்கு பதில் சொல்கிறார், இவன் பாவமன்னிப்பு தேடி போகிற இடம் பக்கமா அல்லது குற்றம் செய்த இடம் பக்கமா அவன் இறந்த இடத்தில் இருந்து அங்கும் இங்கும் அளந்து வாருங்கள். அளந்து வாருகிற போது இவன் பாவமன்னிப்பு தேடி போகிற இடம் ஒரு ஜான் கூடுதலாக போய்விடுகிறது. அப்படி என்றால் இவன் சொர்க்கவாதிதான். 99 குற்றம் கொலை செய்து 100 குற்றத்தை செய்துவிட்டு மன்னிப்பை தேடி போகக்கூடியவனுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது என்றால் அல்லாஹ்வுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை, நான் பெரும் குற்றத்தில் ஈடுபட்டு விட்டு என்னுடைய பாதையே வேறு பாதையாகி விட்டது என்று திரும்பி போவதற்கு யாருக்கும் அல்லாஹ் அனுமதி தரவில்லை. நீ என்ன தப்பு செய்தாலும் நீ என்கிட்ட கேள், நீ கலிமா சொன்ன ஒரே காரணத்தினால் அல்லாஹ் இந்த உம்மத்து மீது வைத்திருக்கிற பாசத்தை நீங்கள் அதிசயங்களை புரட்டி பாருங்கள். மறுமை நாளிலே நபீர் நாயம் சல்லா அலி சொல்லமே அல்லாஹ் அழைப்பார். ஹதீஸரின் பதிவு செய்கிறது, முகம்மதே முகம்மதே என்று மனுஷ மைதானத்திலே மறுமை நாளிலே அந்த தீர்ப்பு வழங்குகிற நேரத்தில் முகம்மதே என்று அழைக்கும் போது லட்சக்கணக்கான முகம்மது வந்து நிற்பார்கள். நீங்களா யாரப்பா, நான் என் ஹபீபை அழைத்தேன், என் ஹபீப் நாயத்தை அழைத்தேன், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நான் அழைத்தேன், நீங்கள் எல்லாம் யார், ரப்பே முகம்மது என்று அழைத்தாயே, நாங்களும் முகம்மது தான், நாங்கள் முகம்மது தான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை வைத்தவர்கள் எல்லாம் வந்து நிற்கும் போது, அப்படியா, என் ஹபீபுடைய பெயரை நீங்கள் வைத்ததினாலே எல்லாம் சொர்க்கத்துக்கு கைவிட்டு விடுவானா நம்மை? அல்லாஹ் கேட்கிறான், கேளு, என்னிடத்திலே கேளு, பெரும் பெரும் திமிரு பிடித்த ஆட்சியாளர்களை எல்லாம் சாதாரணமாக ஒரு கொசுவர் மூக்குக்குள்ள போக வச்சு நம்புவதை அல்லாஹ் அழிக்கவில்லையா? வா 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 என்று 12 லட்சம் பேரோடு நம்புவது வந்தார், தண்ணிக்குள் வந்தார், அவனை அல்லாஹ் அழிக்கவில்லையா? எல்லாவற்றுக்கும் அடிப்படை அல்லாஹ்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் கேட்ட அந்த துவாவைத்தான் நமக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தருகிறார். கேட்கணும், என்னமோ தெரியல, இஸ்லாத்தில் இருந்து ரசூலுல்லாஹி காலத்தில் இருந்தே இந்த இஸ்லாத்திற்கு எதிரிகள் ஜோடி ஜோடியாகவே வருவதை வளமையாக வைத்திருக்கிறார். அபுஜஹில் அவரோட உமர் அலி அல்லாஹு தலான் இருந்தாங்க, உமர் அலி அல்லாஹு தலான் ரெண்டு பேரும் தான் முதல்ல இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தாங்க. அப்ப அல்லாண்ட கையெழுந்தாங்க, ஸல்லல்லாஹு ரப்பே ஒண்ணு இந்த அபுஜெயில இஸ்லாத்துக்கு கொண்டு வா அல்லது இந்த உமரை இஸ்லாத்துக்கு கொண்டு வா. அல்லாஹு தஆலா ஹஜரத் உமர் அலி அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்தான். அதுவே அபுஜெயிலுக்கு பெரிய அடியாக இருந்தது. அவன் நினைத்து பார்க்கவே இல்லை, மக்கா வீதியிலே முதன் முதல்ல நடு வீதியிலே வந்து நின்று கொண்டு இஸ்லாத்திற்கு போனால் தலையெடுப்பேன் என்று சொல்லுகின்ற அபுஜெயிலை பார்த்து முதன் முதல்ல எழுத்து பேசுறது கூட இருந்த உமர் அலி அல்லாஹு தஆலா. இஸ்லாத்துக்கு போனா தலை எடுக்கிறவன் சொல்றீங்களா, யாரப்பா என் தலை வந்து எடுக்க, நான் கலிமா சொல்லி நான் முஸ்லீமாகி விட்டேன், என்னை கொள்வதற்கு எவனுக்கும் தைரியம் இருக்கிறதா, அபூஜெஹலே பேசுறாங்க, அந்த கூட்டத்திலே பேசுறாங்க. என்னை யாராவது அடிப்பதற்கு வந்தால் அவனுடைய மனைவி விரைவையாகி போய்விடுவாள், அவனுடைய பிள்ளைகள் அனாதையாகி போய்விடுவார்கள், அவனுடைய பெற்றோர்கள் பிள்ளை இழந்து விடுவார்கள். நான் கலிமா சொல்லுகிறேன் என்று முதன் முதல்ல மக்காவிலே நடுவீதி நின்று கொண்டு கலிமா சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஹஸரத் உமர் அலி அல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவங்க, வரலாறு எப்படி பேசுகிறது, 100 ஒட்டகைக்கு ஆசைப்பட்டு அபூஜெஹில் சொன்னான் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொல்ல வந்தவர்கள் தான். நாயகத்தினுடைய துவா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தினார், ரப்பே இந்த அபூஜெஹில் ஒன்று கொண்டு வந்துரு அல்லது இந்த உமரை கொண்டு வந்துரு. அல்லாஹ் உமர் அலி அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுத்தார். நாம இப்படி துவா செய்வோம், ரெண்டு பேர் இப்படி இருக்கிறாங்க சொல்ல தேவையில்லை, யாரையா ஒருத்தரை இஸ்லாத்துக்கு கொண்டு வா அப்படின்னு கேட்போம் அப்படின்னு சொல்லுங்க. யாரையா ஒருத்தரை கொண்டு வா, ஒருத்தர் ஒழுங்கி ஒருத்தர் பிரிச்சுட்டா அடுத்து ஆட்டோமேட்டிக்கா, ஏற்கனவே மெயின் பொறுப்பு இருக்கிறவர் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்காரு, ஏன்னா தெரியாம கொண்டு காலை வச்சுட்டோம் இவ்வளவு பெரிய பிரச்சனையா ஆகும் நினைச்சு பாக்கலையே. மூன்று தலாக் விஷயத்த சொன்னோம், முஸ்லிம்கள் பேசாம இருந்துட்டாங்க, அப்புறம் ஒவ்வொரு சொல்லிக்கிட்டு இருந்தோம், கண்டுக்காம இருந்தாங்க, ஒரு கட பஞ்சாயத்தை வச்சு பள்ளியாசல தள்ளி விட்டுட்டோம், அதையும் பேசாம இருந்தாங்க, இப்பவும் பேசாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லா சொல்லும். கோபப்படாத இடத்துல கோபப்படுற இடத்துல கோபப்படாம இருந்தாங்க வேற பேர் சொல்றாங்க. சில நேரங்களிலே தேவைப்படும் போது நாம் கோபப்பட்டு தான் ஆக வேண்டும்.
நம்முடைய உரிமைக்காக நம்முடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி தான் தீர வேண்டும். அதற்கு அடிப்படையே இதுதான். கையில தூக்கிட்டா ரப்பே ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு இதாயத்தை கொடுத்து, நம்ம சட்ட ரீதியிலே போராட்ட ஒரு உரத்திலே இருந்தாலும் ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்தர் இதாயத்தை கொடு. காலகாலமாக ஒரு ஸ்டேட்டே இன்னைக்கு கொஞ்சம் போல ஹிதாயத்து கிடைச்ச மாதிரி காலகாலம் நம்ம கேட்டோம். தைரியமா ஜும்மா தொழுங்க, எவன் உங்களை இருக்கிறான் பார்ப்போம், நாங்க நிக்கிறோம் சொல்லிட்டு மகாராஷ்டிராவில நம்ம யாரை எதிரியா நினைச்சோமோ அவங்களும் நிக்கிறாங்க. நீங்க தொழுங்க பாய், நாங்க பார்த்துட்டு அல்ல கல்புரை ரெண்டு விரலுக்கு இடையில வைத்திருப்பதாக நவீன நாயகம் எல்லாம் சொல்றான். இப்படியும் மாற்றுவான், இப்படியும் மாற்றுவான், நினைத்தால் இப்படியும் மாற்றுவான். யாரை நினைத்து பயந்தோமோ அவர்களே இன்றைக்கு நமக்கு உதவியாக வந்து கொண்டு எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரப்பிட்ட நாம கையேந்துகிற இந்த காரியத்தை, இந்த உரிமையை பெறுகிறவரை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். கையேந்துட்டா பெருமையோட விடமாட்டா. நவீன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி கிடைத்தது ஒரு பெரிய பட்டியலே ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். சஹாபி 100 வயசோட வாழ்ந்தாங்க, ஒரு பல்லு கூட அவங்களுக்கு விழுல. என்னன்னா பாதையிலே போர் செய்து என்னுடைய உயிரை கொடுப்ப தயாராக இருக்கிறேன், ஆனால் அவர்களுடைய கை என் மீது பட்டு என் உடம்பில இருந்து ரத்தம் வெளியே வரக்கூடாது, அந்த கை என் மேல படுறது ஹராம், அதுக்காக வாச்சிங்க. அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தா போறது தயாரா இருக்கிற, ஆனா ஒரு நஜீசுடைய கை என் மேல படக்கூடாது, நீங்க துஆ செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். 70 ஆண்டுகளுக்கு மேலே அவர் வாழ்ந்தார். அவர் எல்லா போர்லையும் கலந்துகிட்டாரு, அவரை யாரும் தொட முடியல. ஹராம் ஆக்கிவிடு, என் ரத்தத்தை அவருக்கு ஹராம் ஆக்கிவிடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். கடைசி வரை அவருடைய வாழ்க்கை இஸ்லாத்திற்காக இருந்தது, எதுவும் செய்ய முடியல. அப்ப துஆ நமக்கு அடிப்படை ஆதாரம். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயசு 10 வயசு சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரியத்தா மகன், பாத்ரூம் போனாங்க, யூரின் போறதுக்காக நின்னாங்க. யூரின் போயிட்டு திரும்பி பார்த்தா ஒரு ஜொக்குல தண்ணி இருந்துச்சு. சுத்தம் செஞ்சுட்டு வெளியே வந்தாங்க. யாருப்பா தண்ணி எடுத்து வச்சிருக்கு, இந்த பையன் தான் அப்படின்னு பத்து, இந்த பையன் தான் எடுத்து வச்சார். அல்லாஹும்மா ஃபக்கீ ஃபித்தீன், அல்லாஹும்மா அல்லி குல் குர்ஆன வத்தாவி, ரப்பே இவரை ஒரு மார்க்க ஞானியாக ஆக்கி, இவருக்கு குர்ஆனுடைய ஞானங்களை எல்லாம் கற்றுக்கூடிய என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக துஆ செய்தார்கள். வரலாறு பேசுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதற்கு பிறகு சஹாபாக்கு ஒவ்வொரு சஹாபியுடைய வீட்டு வாசல் போய் கதை தட்டுவாங்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க, ஹதீஸ்கள்லாம் சஹாபாக்கள் இறந்தா கூட மறைஞ்சி மறைஞ்சி பேரக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டு வாசலையும் கதவு தட்டி அந்த கதவு கொஞ்சம் திறப்பதற்கு லேட் ஆயிடுச்சுன்னா அப்படியே சாஞ்சி தூங்கிடுவாங்க. கதவை திறந்த வீட்டுக்காரர் அதற்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நிற்பதை பார்த்து விட்டு பதறி போய், நீங்க வந்து என் வீட்டு வாசல நிக்கலாமா சொன்னா நான் வந்திருப்பேன். ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை பெற்ற, எனக்கு தேவனா நான் தான் வரணும், உங்கள்கிட்ட சில ஹதீஸ் இருக்கு நான் கேள்விப்பட்டேன், அதனால நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டிலே போய் கேட்கும் போது அந்த சஹாபி இவங்கிட்ட சில ஹதீஸை கேட்டு சில ஹதீஸை சொல்லிக் கொடுப்பார்கள். ஒரு காலம் வருகிறது, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் சஹாபாக்கள்லேயே குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கின்ற அந்த தகுதியில் முதலிடத்தில் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதாபுகளில் அப்படி ஒரு பாடமே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பெற்றவர்களுக்கு என்னென்ன சிறப்பு கிடைத்தது. அதனால அருமையான பெருமக்களே, சட்ட ரீதியிலே நமக்குண்டான உரிமையை நாம் பெறுவதோடு அதையும் தாண்டிய ஒரு அற்புதமான பவர் ஆயுதம் துவா என்பதை நான் எல்லா இடங்களிலேயும் இன்னைக்கு நோம்பு வச்சு இருக்கிற மஜ்லிஸ் வச்சு அதே போல வந்து துவா மஜ்லிஸ் வச்சு உலமாக்கள் சமுதாய முக்கியஸ்தர் எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால கூட இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு நம்முடைய உப்பத்துக்கு தேவை. மார்க்க கல்வி இல்லாததுனால தான் அந்த விழிப்புணர்வு, படிப்பறிவு இல்லாததுனால தான் சில பாதிப்புகள் கூட நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. அப்துல்லா அலமீன் அழகா குரான்ல சொல்லுவான், நீங்க எல்லாம் படித்தால் பாதை உங்களுக்கு தெளிவாக இருக்கும், கண் பார்வை உள்ளவருக்கு சமம், படிக்காதவர்கள் மார்க்கத்தை புரியாதவர்கள் அவர்கள் இருட்டுக்கு சமமானவர்கள். உமர் அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய சிறப்பை பெற்றதற்கு ஒரே ஒரு ஆயத்து தான், அலைக்கல் குர்ஆனலி தஷ்கா, நபியே இந்த குர்ஆனை உங்களுக்கு நாம் இறக்கி வைத்திருக்கிறோம், இது நீங்கள் கெட்டு போவதற்காக அல்ல, உங்களுக்கு உலகத்தை பூரா வழிகாட்டுவதற்காக அருளப்பட்ட குர்ஆன்கிற இந்த ஒரு ஆயத்தை பார்த்துத்தான்
அல்லாஹ் இவ்வளவு பெரிய சிறப்பை பெற்றார் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். எனவே அருமையான பெருமக்களே, அந்த குர்ஆனுடைய விளக்கங்கள், ஞானங்கள், மார்க்க விஷயங்கள் நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, குறிப்பாக என்ன நடக்கிற நாட்டிலே என்று தெரியாத நம்முடைய சந்ததிகள், பெண்களுக்கு எல்லாம் தேவைப்படுகிறது. ஆலிம்கள், எங்களை போன்ற ஆலிம்களுக்கெல்லாம் இந்த ஜும்மா மேடைகள் எப்போதாவது ஒரு தடவைதான் நசீபாக, ஏதோ ஒரு வேலையாக இங்கே வரும்போது கிடைக்கிறது. ஆலிம்கள் மூலமாக, உஸ்தாத் மூலமாக வாரந்தோறும் நீங்கள் கேட்கிறீர்கள். அதே நேரத்தில் எங்களை போன்ற ஆலிம்கள் இந்த உம்மத்திற்கு மார்க்க விஷயங்களை அது கிதாப் வடிவில் தான் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆயிரக்கணக்கான கிதாபுகள் உம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கும் போகும்போதெல்லாம் நாங்கள் அங்கே சொத்தாக வாங்கிட்டு வர்றது பூரா மார்க்க சம்பந்தப்பட்ட கிதாபுகள் தான். அந்த கிதாபுகளில் இருக்கிற விஷயங்களை இந்த உம்மத்திற்கு தேவையற்ற ரீதியிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தலைப்பிலே ஒவ்வொரு கிதாபை எழுதி உங்களுடைய மேலான துவாவை நாங்கள் நாடி வருகிறோம். அந்த வகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உண்டான அந்த துவா பரக்கத், அவருடைய ஒவ்வொரு உடல் உறுப்புக்கு உண்டான பரக்கத், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தனிச்சிறப்பு என்ன போன்ற அற்புதங்கள் அடங்கிய அன்னலார், அல்லாஹ் அறிமுகப்படுத்தி அன்னலார் என்ற ஒரு மேலான கிதாப் மிகப்பெரும் சிரமத்திற்கு இடையிலே உங்களுடைய துவாவை நாடி இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒரு 50 கிதாப் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதனுடைய குறைந்த ஹதியா 100 ரூபாய் தான் என்று இந்த நல்ல நேரத்தில் சொல்லிக்கொண்டு வந்திருக்கின்ற பெரியவர்கள் செய்தவர்கள் அதை எல்லோருமே வாங்கி செல்லுமாறு உங்களை வேண்டிக் கொண்டு, கொஞ்சம் வசதி படைத்து செய்தவர்களாக இருந்தால் சகோதர சமுதாயத்தவர் நம்முடைய உறவுக்காரர்களுக்கும் கொஞ்சம் கூடுதலாக வாங்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய நாட்டு திட்டங்கள், நல்ல நோக்கங்கள், ஹலாலான தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். இந்த பள்ளியை, இந்த மஹல்லாவையும் அல்லாஹ் ஆபாதாக்கி தருவான் என்ற ஒரு நல்ல துவாவோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.